தமிழ்நாடு அரசு நாம் தமிழர் கட்சிகிட்ட வருதுன்னா அது மலையாளிக்கு இல்ல, கன்னடருக்கு இல்ல, தெலுங்கருக்கு இல்ல, மராட்டியர்கள் இல்ல, எல்லாருக்கும் தான் கல்வி. தரமான சமமான சரியான கல்வி இலவசம்னா எல்லாருக்கும் தான். மருத்துவம் தூய மருத்துவம் இலவசம்னா எல்லாருக்கும் தான். குடிநீர் விற்பனைக்கு இல்ல, தடை செஞ்சிருவோம். தூய குடிநீர் இலவசம் என் மக்களுக்குன்னா சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான தூய்மையான குடிநீர் எல்லாருக்கும் தான். தடையற்ற மின்சாரம் கொடுப்போங்கிறோம். நாங்க சொன்னோம், அது செய்யல. சந்திரபாபு நாயுடு ஐயா செய்ய போறாரு. நாங்க சொல்ற திட்டத்தை உங்க பிள்ளைகள் எல்லா துறைகளிலும் நன்கு ஆய்ந்து தெளிந்து வரைவு கொடுத்துருக்கோம். ஊழலை இப்படி ஒழிப்பேன், லஞ்சத்தை இப்படி ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எங்ககிட்ட ஒரு தடவை கொடுத்துப்பாரு, அப்ப என்ன சொல்ல, அப்பவே கொடுத்துருக்கலாம். அந்த பயில்கிட்ட பசி என்ற வார்த்தையே இல்லாத அழிச்சிருவோம். வேலை இல்லை என்கிற சொல்லே இருக்காது. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவர்களை இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்பதில் முதன்மையான கவனம் செலுத்துவேன். சிற்றூர்களின் கிராம பொருளாதாரம், நகரத்தில் என்னென்ன கிடைக்குதோ அதை கிராமத்தை நோக்கி நகர்த்திடுவேன். கிராமத்தை விட்டு என் மக்கள் இடம்பெயர வேண்டிய தேவையே இல்லாத ஒழிச்சிருவோம். நீ ஏன் மதுரைக்கு வர, நீ ஏன் கோயம்புத்தூர் போற, நீ ஏன் சென்னைக்கு போற, அங்க நல்ல கல்வி கிடைக்குது, நல்ல மருத்துவம் கிடைக்குது, வேலை கிடைக்குது. இது மூணு நீ இருக்கிற இடத்துல கொண்டு தந்துடுவேன், நீ நகர மாட்டேன் அங்கே. நகரங்கள் பிதுங்கி வழியாது, கிராமங்கள் காலியாகாது. எல்லாம் அரசு வேலை. ஆடு மாடு வளர்த்தல் அரசாங்க பணி, வேளாண்மை செய்வது அரசாங்க பணி, கவர்மெண்ட் எம்ப்ளாய். அவனுக்கு கேலியா இருக்கு, சிமன் ஆடு மாடு வளர்த்தலாம் அரசாங்க பணி. நாங்க இப்பதான் ஐஏஎஸ் ஆக போறோம். எத்தனை ஐஏஎஸ் ஆகுற ராஜா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீஸ்னா பசிக்காத ராஜா? சோறு மேம்படுவேன். யதார்த்தத்துக்கு வாங்கடா. வேளாண்மை கைவிட்டெல்லாம் நாடு பிச்சை எடுக்குது. உலகம் ஒரு நாள் சோத்துக்கு என்ற கையெழுந்தேன், நீ எழுதி வச்சுக்க. நான் உலகத்துக்கு சோறு போடுவேன். டாஸ்மார்க்ல சாராயம் ஊத்தி கொடுக்குறேன் கவர்மெண்ட் எம்ப்ளாய்டா. உலகத்துக்கு சோறு போடுறேன். ஆத்தால பொண்ணு கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருக்கூடாத வைத்தியகரப்பில. ஒரு காலம் வருது, விவசாயிக்கு ஓய்வூதியம் கொடுக்குறோம். 60 வயசுக்கு மேல விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணியா மாத்திரம். படித்த இளைஞர்கள் வேளாண்மை செய்வான். 100 விழுக்காட்டு மக்கள்ல 90 விழுக்காட்டு மக்கள் கருதிக்கிறாண்டா. கறி எங்க இருந்து வரும்? என் தம்பி சொன்னாரு, சீமான சாரதி, எங்க ஆத்தால அப்ப வெம்பாடு விட்டு வெயில்ல மலையில பணியில நனைஞ்ச ஆடு மேச்சாத்தாண்டா கறி. மக்கள் திங்க தெரியுது ஆடு மாடு, அவ்வளவு ஆசைங்க ஆடு மாடு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை கறி கடையில போய் கால் கிலோவுக்கு நிக்கிறது. ஆசிரியர்கள் நம்ம ஆசிரியரும் பாடம் நடத்துறது படிக்கலன்னா ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு. ஏன்னா அவ்வளவு அசிங்கமா? ஐயா அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, ஆடு மாடு மேய்க்கிறது அசிங்கம் இல்ல, பகவான் கிருஷ்ணர் மேய்ச்சிருக்கிறாரு, நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்கிறாரு, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேய்ச்சிருக்காங்க, இயேசுநாதர் மேய்ச்சிருக்கிறாரு. அதான் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஞானத்திற்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு மேய்ங்கிறாரு. உங்களுக்கு இத ஒரு இழிவா நினைச்சிட்டான். நீ என்ன இந்த துரட்டி குச்சி வச்சுட்டு தூக்குச்சிட்டி வச்சுட்டு மேய்க்க போறேன்னு நினைக்கிறியா? அது மேய் நீ கம்ப்யூட்டர்ல இருந்துரு, நீ சிசிடிவி கேமராவில இருந்து பாத்துட்டு கொண்டிருந்தேன். நான் தான் 100 ஏக்கருக்கு 10 ஏக்கர்ல குளம் வெட்டிடுவேன், அதுவும் மேயும் புள்ள வளர்த்துருவேன், சுத்தி வேலையை போட்டுருவேன், அங்கே தொழிற்சாலை கட்டிடுவேன், மாடு பண்ணவனே வளர்ப்பேன், அங்கே பால் இருந்து பால்கோவா மோர் தயிர் வெண்ணெய் எடுக்கிற தொழிற்சாலை கட்டிடுவேன். படிச்சவனுக்கு வேலை, படிக்காதவனுக்கு வேலை, எல்லாருக்கும் வேலை. பலாயிரக்கணக்கான வேளாண்மை செய்வான். தேனீக்கள் வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், மீன் வளர்த்தல், பாய் விண்ணுதல், கருப்பட்டி காய்ச்சறதல் எல்லாமே அரசு பண்ணி. ஏ, 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய்க்கு விற்கிது அமெரிக்கால. நீ அவனுக்கு கருப்பட்டியை கொடுத்துட்டு நீ சீனியை திண்டு சக்கரனை வந்து சத்து கிடக்குற. நான் என்ன நினைக்கிறேன், நம்ம ஆளுங்களுக்கு என்ன தெரியுமா, காக்காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும்பா, அரசா அரக்காசுனாலும் அரசாங்க வேலையா இருக்கணும்பா. நான் தாரே நாம தான் சொல்றோம்ல, ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கான ஆளுகள் இல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான புரட்சியவாதிகள். நீங்க ஒரு தடவை ஒரு 5 ஆண்டு ஆட்சியை கொடுத்து பாருங்களேன், உலகத்தின் தலை சிறந்த நாடா தமிழ்நாடு வந்துடும்.